வணக்கம். காலையில் எழுந்து உலக செய்திகள் பார்க்கலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் அடிதடி சண்டை, ஒரே ஒரு நல்ல செய்தியே வந்து வரமாட்டேங்குது. சரி, வந்த செய்திகளை பார்ப்போம். முதல்ல, இதுவரைக்கும் நீங்கள் சவுத் கொரியா போயிருந்தீங்கன்னா அங்கே நாய் கறி, அதாவது நாய் இறைச்சி வந்து சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சவுத் கொரியா வந்து அதை தடை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பழைய காலத்து பழக்கம்ப்பா, இன்னும் வந்து யாரும் அந்த நாய் இறைச்சிலாம் சாப்பிட்றதுல எல்லாம் மாறிட்டாங்க. அதனால் இது வந்து ஜீவராசிகளுக்கு வந்து துன்புறுத்துகிற மாதிரி, அதனால் நாய் கறியை வந்து தடை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மசோதா நிறைவேற்றிருக்காங்க. இது முதல்ல வந்த செய்தி. அடுத்ததாக, இப்போ தாய்வானில் வந்து எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த சீனா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ராக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. அதோடைய உதிரி பாகம் மேலே போனதுக்கப்புறம் அந்த ராக்கெட் என்ன ஆகும், பிரிச்சுட்டு சின்ன சின்ன பாகம்லாம் கீழே வந்து விழும். அது தாய்வான் சைடு, அந்த சைனா தாய்வான் பார்டர் வழியாக வரும்போது இதை தாய்வான் செக்யூரிட்டி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்னமோ ஒரு டேஞ்சர் வருது அப்படிங்கிற மாதிரி சேட்டலைட் லான்ச் பை சைனா அப்படின்னு மெசேஜை சைனீஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணிடுச்சு, மிசைல் பை சைனான்னு சொல்லி கொடுத்துருச்சு. அதனால் ஒரே பீதி ஆகிட்டாங்க எல்லாருமே, சைனாலேருந்து மிசைல் வந்துடுச்சோ அப்படின்னு. அப்புறமா இல்லைப்பா, இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை அப்படின்னு கவர்மெண்ட் வந்து மன்னிப்பு கூறியிருக்காங்க. ஒரு சின்ன வார்த்தை, அது எப்படி சேட்டலைட்டை வந்து மிசைல்னு மாற்றோன்னு தெரியல. அடுத்த செய்தி, நம்ம ஹேக்கர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, எஸ்இசி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே உள்ளே போய் ஒரு வேலை பார்த்துட்டாங்க. பிட்காயின்லாம் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு வந்து பிட்காயினை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய நியூஸை போட்டு விட்டாங்க ட்விட்டரில், அதாவது இப்போ இருக்கிற எக்ஸில். இதை பார்த்தோன்னே பிட்காயினுடைய வேல்யூலாம் சரசரன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதை கவனித்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஒரு 30 நிமிஷத்துலேயே அந்த மெசேஜை வந்து எடுத்துட்டாங்க. நம்ம இதை நாங்கள்லாம் போடல, இது வந்து ஹேக்கர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்போ திருப்பி வந்து ஒரு கேள்விக்குறி வருது, அவ்வளோ வீக்காக இருக்கா எக்ஸு? ஏன்னா இது வந்து ஏற்கனவே 2 தடவை நடந்து, பைடன் ஒபாமா அப்புறம் மஸ்க்கு மைக்ரோசாஃப்ட் இவர் பில் கேட்ஸ் எல்லாருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுமே முன்னாடி 1 தடவை ஹேக் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதோடைய செக்யூரிட்டி மேலே ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அடுத்தது, ஜப்பான் சைடு போனோன்னா ஹோண்டா ரொம்ப நாள் கழித்து தண்ணி தெளித்து முடிச்சிக்கிட்ட மாதிரி, நாங்களும் ஈவியில் வரோம் அப்படின்னு ஒரு வரிசைக்கான ஒரு திட்டங்களை வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் புதுசாக ஈவி கார்லாம் கொடுக்க போகிறோம்னா, ஆனால் எப்போ வருது தெரியுமா, 2026 தான், இன்றைக்கி வரல. அதுக்குள்ளே மார்க்கெட் எப்படி போகும், எவ்வளோ தூரம் நிற்கும் அப்படின்னு தெரில. அப்போ தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் ரொம்ப லேட்டாக வருது. இவங்க வரத்துக்குள்ளே ஆல்ரெடி வந்து ஏற்கனவே டெஸ்லா இருந்திருக்காங்க, சைனாவுடைய பிஒய்டி வந்துருச்சு, ஃபோல்க்ஸ் வேகன் வந்துருச்சு, இவங்களும் இல்லை பென்ஸு எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஈவியில். இவங்க வந்து லேட்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க. ஆனால் பார்ப்போம், ஏதாவது புதுசாக அந்த சமயத்துக்கு வித்தியாசமாக ஏதாவது கொண்டு வராங்களா அப்படின்னு நம்ம காத்திருந்து பார்க்கணும். அடுத்தது, துப்பாக்கி, நம்ம ஏற்கனவே இதில் பார்த்தோம், போன நேத்திக்கான நியூஸில் பார்த்தோம், செய்தியில் பார்க்கும்போது ஈக்வேடாரில் வந்து ஒரு 34 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்த ஒரு கைதி வந்து மாயமாக மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு டிவி ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நிறையா கன்னு ஏந்தி துப்பாக்கி ஏந்தியவர்கள் வந்து லைவாக நடந்துகிட்ருக்கிற டிவி ஸ்டேஷனில் அந்த ஹோஸ்டெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க. அதோடய வீடியோ பார்ப்போம். இங்கே பார்த்தோன்னா லைவாக டிவி லைவ் நியூஸ் டிசி அப்படிங்கிற சேனலில் டிவி நியூஸ் ஓடிட்டுருக்கு. அப்போ வந்து முகம் தெரியாத கன்னு ஏற்றிட்டு வந்து அவங்களெல்லாம் உட்கார சொல்கிறாங்க, உட்கார சொல்லிட்டு மிரட்டிட்டுருக்காங்க. சில கன் சத்தம்லாம் அப்படியே கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. போலீஸ் வந்து ஒரு 13 பேரை அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இது எதனால் நடக்குது, இது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, அங்கே புதுசாக ஒரு ப்ரிசன், அதாவது ஒரு சிறைச்சாலை கட்டுறாங்க.
பெரிய சிறைச்சாலை ஒன்று கட்டி நிறைய கேங் வார்லாம் அங்கே நடக்குது. அதாவது கூட்டம் கூட்டமாக வந்து நிறைய சண்டைகள், நிறைய துப்பாக்கி ஏந்தவர்கள், நிறைய பிரச்சனை, போராட்டம், கலவரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புதிய பிரிசன் கட்டி, ஏற்கனவே இருந்த பிரிசனில் நிறைய பேர் அடிதடி நடந்து 400 பேர் இறந்தாங்கன்னு நேற்று நியூஸில் பார்த்தோம். இப்போ அதை தடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க, அதுக்காக எதிர்த்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அங்கே ஏற்கனவே ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாங்க, அவசர இது வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அந்த காணா போனவரை பார்த்து. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த புது சிறை கட்டுறதுனால தான் இந்த கொந்தளிப்பு வருது, அப்படின்னா கவர்மெண்ட் நல்லா செஞ்சிட்ருக்கு, இவங்களுக்குலாம் பயம் இருக்குது, எங்கே தனக்கு வந்து பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி தான் இந்தமாரி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஈக்குவேடர்லாம் போக பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எல்லாம் விசாரிச்சுட்டு நீங்கள் போயிட்டு வர இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கிற நியூஸ் இது, போயிங். போயிங் ஏற்கனவே போன வருஷம் அவங்களுடைய பங்குலாம் சரிய ஆரம்பிச்சிருச்சு, 50% லாஸில் தான் போனாங்க. இன்றைக்கி வந்து போயிங்கோடைய அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டோர் ப்ளக்கு, இதுக்கு தமிழில் என்னன்னு தெரியல, இந்த டோர் ப்ளக் அப்படிங்கிறது இந்த விமானத்தில் அந்த மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, சிகப்பு கலராக அந்த இடத்துல இருக்கும், இது வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, 16,000 அடி மேலே பறக்கும்போது பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. உடனே எல்லாத்தையுமே இறக்கிட்டாங்க, தரையை இறக்கிட்டாங்க, யாருக்கும் உயிர் சேதம் ஆகலை. நல்ல வேலையாக அந்த டோர் ப்ளக் பக்கத்தில் சீட்டில் யாருமே உட்காரல. இது வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம் 170 ஃப்ளைட்டை கீழே இறக்கிட்டாங்க, ஏற்றக்கூடாதுன்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டு எந்த ஃப்ளைட்டுமே ஓடாமல் நிற்குது. ஒரு ஃப்ளைட் இவங்களுக்கு ஓடாமல் நிற்குதுன்னா அது வந்து ஒரு பெரிய லாஸ். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய தலைமை நிர்வாகி பிழையை ஒப்புக்கொண்டார், ஐயா மன்னிச்சிடுங்கண்ணே தவறு நடந்துடுச்சு, இனி ஒருபோதும் நடக்காது என்கிறார். இதுக்கு மேலே நடந்துச்சுன்னா அப்போ என்ன ஆக்ஷன் எடுப்பான், இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு இவங்களை வரத்துக்கே லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்டென்ஷன் வேறு கேட்டிருந்தாங்க, புதுசாக ஒரு ஃப்ளைட்டு சீரீஸ் ஒன்று வருது, இப்போ இவங்களுடைய நிலைமை ஏற்கனவே பார்த்துட்டு அது வரத்துக்கே 6 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 2 ஃப்ளைட் இவங்களுக்கு போய் வெடித்து கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 170-300 பேர்கிட்ட வந்து இறந்துருந்தாங்க. ஒரு ஃப்ளைட்டில் 170, இன்னொரு ஃப்ளைட்டில் 200-300 பேருக்குள்ளே அப்படியே இது இறந்துருந்தாங்க, அதுவும் போயிங்கு தான். ஸோ இப்போ போயிங்கை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களது யூஸ் பண்ணுறது அலாஸ்காவும் யுனைடெட் ஏர்லைன்ஸ் தான், 2 பேர் தான், மீதி கோப்பா ஏர்லைன்ஸ் அப்படி சில பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊரில் எதுவும் யாருமே இதை யூஸ் பண்ணல இவங்களுடைய ஃப்ளைட்டை. இப்போ ஏர் இண்டியா அது புதுசாக வருது, அது என்ன ஃப்ளைட்டுன்னு பார்க்கணும். சரி, அது ஒரு சைடாக. அடுத்தது கேப்ரியல் அட்டல் பிரான்ஸோடைய இளம் பிரதம மந்திரி ஆயிட்டார், 34 வயசில். இவர் தான் வந்து யங்கஸ்ட், அதாவது இளம் வயசுலே பிரதம மந்திரியானவர். இவரை வந்து பிரசிடென்ட் வந்து கூப்பிட்டுருந்தார், உங்களுடைய அந்த எனர்ஜி பராக்கிரமம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வேந்தேன், அதனால் நீங்கள் வந்து என்னுடைய நம்ம நாட்டை வந்து நல்ல இதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கூட எனக்கு டவுட்டே கிடையாது, அதனால் நீங்கள் பிரதமர் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்றுக்கு அவர் இளம் வயதில் பிரதமர் இருக்கார். இந்த பிக்சர் எப்போ எடுத்ததுன்னா, இருக்கிற பிரதமருக்கு வந்து ஃபேர்வெல் கொடுப்பாங்க, நம்ம ஸ்கூல் காலேஜெலாம் முடிக்கும்போது ஃபேர்வெல் கொடுப்போம் இல்லையா, அந்தமாரி ஃபேர்வெல் கொடுக்கும்போது இவர் கைத்தட்டி அவரை வந்து அமுச்சு வைக்கிறாங்க, இருக்கிற பிரதமரை. அடுத்தது நம்ம கேஸில் மாட்டுறது கூகுளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்றது, என்ன ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஏஐ வந்து 2014 டென்சார் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை வந்து இவங்க வேற ஒருத்தர்கிட்ட திருடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட்டு கேஸ் போட்டார். கூகுள் என்கிட்ட வந்து அடிக்கடி பேசிட்டு போவாங்கப்பா, நான் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏஐலாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சிப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஹார்ட்வேரில், அதை அவங்க அடிக்கடி பேசி போய் அதை அந்த மெயில் கூட காமிச்சாங்க கோர்ட்டில் வந்து, அந்த மெயில் செயினை கூட காமிச்சிருக்காங்க, இந்தமாரி இவங்க அமிச்சிருக்கிற மாதிரியும் அவருடைய ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் அதில் அப்படியே மூழ்கி போயிட்டோம் அப்படின்னு கூகுள் எம்ப்ளாயிலாம் சொல்கிற மாதிரியும் இதெல்லாம் காமிச்சு என்ன தான் எடுத்து இவங்க டென்சார் ஃப்ளோ, கூகுள் இமெயில், ஃபோட்டோஸு, இந்த வாய்ஸ்லேருந்து வாய்ஸ் சர்ச் பண்ணுறது, வாய்ஸ் இது லாங்குவேஜ் மாற்றுறது இல்லையா, டெக்ஸ்ட் கன்வர்ஷன் எல்லாத்துலேயுமே எங்களுது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு 1.67 பில்லியன் இழப்பீட்டு தேவை இருக்குது அப்படின்னு கேஸ் போட்டாங்க. ஹியரிங்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஃபைனல் ஜட்மெண்ட்டுக்கான நியூஸ் போடலை. ஃபைனல் ஜட்மெண்ட் வந்ததுன்னு எங்கேயுமே நியூஸில் போடல நான் படித்த வரைக்கும். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள். நான் இப்போ சொல்கிற நியூஸ்லேயே ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இதெல்லாம் பல ஆர்டிக்கல் பல இதெல்லாம் நியூஸில் படிச்சுட்டு நான் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது முதலீட்டு நிதிகளை அதிகரிக்க போர்ச்சுகல்
புதுப்பிக்கப்பட்ட தங்க விசா திட்டம் கைவிடப்படுகிறதுன்னு அதை போடலை. தங்க விசா திட்டம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ரொம்ப பணக்காரனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போர்ச்சுகலில் போய் நீங்கள் இடம் வாங்கலாம். இடம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே தங்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இதுதான் வந்து தங்க விசா திட்டம் இருந்தது. என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூஎஸ், கனடா, யூகே, பிரேசில், யூகேயில் பிரேசில், சைனா, இந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே வந்து நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இடத்த. அங்கே வீடோடைய விலை வந்து ரொம்ப ஏறி போயிடுச்சு, அங்கே வந்து வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி போர்ச்சுகல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து பணத்தை கொடுக்கணுமா, உங்களுடைய இந்த முதலீட்டு நிதிகள், அதாவது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, சம் ஃபண்டு, ஒரே நிமிஷம், அதுக்கு பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான், ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, நீங்கள் அதில் வந்து பண்ணுங்கள், நீங்கள் வந்து இது வாங்காதீங்க, ஃப்ளாட்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அவ்வளோதான், வேறு இல்லை. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நான் படித்த செய்திகள். இந்த செய்திகளில் ஏதாவது பிழைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். நான் நிறையா இடத்துல படிச்சுட்டு தான் முடிஞ்ச வரைக்கும் பிழை இல்லாமல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன். ஸோ வேறு ஏதாவது, வேறு எதுவும் இல்லை. மீதி திரும்பவும் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வணக்கம், டேக் கேர், நன்றி, வணக்கம்.